இப்பதாங்க படம் பார்த்து வரேன் 2.0. ஆக்சுவலா வந்து காலையில ட்விட்டர்ல வந்து அந்த சோசியல் மீடியால ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ரிவ்யூஸ் எல்லாமே பார்த்தேன். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவா தாங்க இருந்துச்சு. சோ நான் பார்த்த ஆல்ரெடி எந்திரன்ல நம்ம அந்த வசீகரன் சிட்டி ஆல்ரெடி நம்ம பார்த்த விஷயம் தான். சோ என்ன புதுசா இருக்க போற அப்படின்ற ஒரு எந்தவித எக்ஸைட்மெண்ட்டும் இல்லாம தான் இன்னைக்கு நான் படம் பார்க்க போனேன். வேற ஒரு ஃபீலிங்க. சோ படம் வேற லெவல் அப்படின்னு சொல்லலாம். VFX எல்லாம் வந்து அவ்வளவு ஹை குவாலிட்டியா இருக்கு. பேக்ரவுண்ட் BGM ஏரக்மெண்ட் சூப்பரா பண்ணிருக்காரு. ஷங்கரோட டச், சோஷியல் மெசேஜ் ஒண்ணு, செம்ம மெசேஜ் ஒண்ணு இருக்குங்க. படம் பார்த்த எல்லாருமே செம்மையா என்ஜாய் பண்ணாங்க அந்த மெசேஜ்க்காக. சோ அது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிறைய இருக்கு. குழந்தைங்களுக்கு பிடிச்ச விஷயம் நிறைய இருக்கு. 3D-க்காகவே படத்தை நீங்க என்ன பண்ணலாம், ரெண்டு தடவை வந்து நீங்க படத்தை பார்க்கலாம். சோ இந்தியன் சினிமாவை திரும்பி பாக்குற அளவுக்கு ஒரு படத்தை எடுத்திருக்காரு நம்ம டைரக்டர் ஷங்கர். சோ ஹேட்ஸ் ஆஃப் டு டைரக்டர் ஷங்கர். நெக்ஸ்ட் படத்துல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு ரெண்டு சீன் தாங்க ஒரு மாதிரி ஸ்லோனா அந்த ஒரு இன்ட்ரோ சீன் மாதிரி இருக்கும். தேர்ட் சீன்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிளைமேக்ஸ் எப்படி பாப்பீங்க, தேர்ட் சீன்ல இருந்தே படத்தோட எண்டு வரைக்கும் ஃபுல்லாவே வந்து ஒரு கிளைமேக்ஸ் பாக்குற ஃபீல் தாங்க. அவ்வளவு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா நெக்ஸ்ட் என்ன அப்படின்ற மாதிரி ஸ்டோரி வந்து மூவ் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாம VFX எல்லாம் வந்து ஒரு கார்ட்டூன் மாதிரி இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீலே கொடுக்கல. அவ்வளோ ஒரு ஹை குவாலிட்டியான ஒரு VFX குவாலிட்டி கொடுத்துருக்காரு நம்ம டைரக்டர் ஷங்கர். ஸோ அது மட்டும் இல்லாம ஏஆர்எம்என் பேக்ரவுண்ட் BGM எல்லாம் வந்து ஸோ பர்ஃபெக்டா இருக்கு. ஒரு சின்ன சின்ன சவுண்டு கூட வந்து பார்த்து பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாம இந்த படத்தை வந்து 2.0 படத்தை வந்து எதிரி நாடான பாகிஸ்தான்ல 75 தேட்டர்ல வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்குங்க. கேட்கவே வந்து ரொம்பவே பெருமையா இருக்குங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல மூவி பார்த்த ஒரு ஃபீல் கொடுத்தது இந்த 2.0. ஸோ அது மட்டும் இல்லாம படத்தோட கிளைமேக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும். வந்து கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க அந்த கிளைமேக்ஸ் சீன் பாத்தீங்க அப்படின்னா. வந்து கிட்ஸுக்கெல்லாம் வந்து ரொம்பவே இந்த படம் வந்து பிடிக்கும். இந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா தலைவரோட ஸ்டைலும் இருக்குது, ஷங்கரோட ஸ்ட்ராங் மெசேஜ் இருக்குது. ஜெனரலா ஷங்கர் பாத்தீங்க அப்படின்னா டெடிகேஷனை ஒர்க் பண்ணக்கூடிய ஆள், ரொம்ப பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கிற ஒரு ஆள் தான் நம்ம டைரக்டர் ஷங்கர். இந்த வருடம் ஜனவரி மாதமே வந்து இந்த படம் ரிலீஸ் ஆக வேண்டிய, ஸோ ஒன் இயர் VFX டிலே ஆகல வந்து லேட்டாக படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு குவாலிட்டியான ஒரு மூவி, நமக்காக தான் அந்த ஒன் இயர் டிலே அப்படின்னு சொல்லலாம். ஒரு குவாலிட்டியான ஒரு மூவியை கொடுக்கணுன்றதுக்காக தான் அந்த டிலே இருந்துச்சுங்க. ஸோ இதனால வந்து இதுக்கு நடுவில் ட்விட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து படம் ரிலீஸ் ஆகுமோ ஆகாதா, VFX வந்து எந்த அளவுக்கு வந்துருக்குன்னு தெரியல, ஸோ வந்து கார்ட்டூன் மாதிரி தான் படம் இருக்க போகுது அப்படின்னு பல நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து ட்விட்டர்ல ஷேர் பண்ணி நான் பாத்துருக்கேன். பட் எல்லாத்துக்குமே வந்து ஒரு சவுக்கடி அப்படின்னு சொல்லலாம் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம். இந்தியாவே திரும்பி பாக்குற அளவுக்கு ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காரு டைரக்டர் ஷங்கர். லைக்கா ப்ரொடக்ஷன் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல ஒரு ப்ரொமோஷன் பண்ணல. ஆனா ரெண்டு பேர் போதும் இந்த படத்துக்கு அப்படின்னு நினைச்சா, ரெண்டே பேர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தலைவர் ரஜினிகாந்தும் டைரக்டர் ஷங்கரும். இந்த ரெண்டு பேர் போதும், இந்த படத்துக்கான ப்ரொமோஷன் எல்லாம் எதுவும் தேவையில்லை அப்படின்றது இந்த படத்து மூலியமாவே நிரூபிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பல வருடங்கள் கழித்து ஒரு ரிப்பீட் ஆடியன்ஸ் அப்படின்னா இந்த படத்துக்கு நாம எதிர்பார்க்கலாம். நன்றி.